ரைட்டர் இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு நடக்கிற பிரச்சனைகளும் போலீஸ்குள்ளேயும் காஸ்ட் ரிலேட்டடான பிரச்சனை இருக்குங்கிறதும் இந்த படம் ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இந்த படம் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படத்தை எடுத்த டைரக்டர் எந்த அளவு டீப்பாக அவரோட ரைட்டிங் ஸ்கில்லை காட்டியிருக்காங்கன்னு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவரோட ரைட்டிங் ஸ்கில்ல அவர் இன்னமும் இன்டைரக்டாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தங்கராஜ், அறிவு, தேவகுமாரன் இந்த மூணு பேத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இந்த கதையை மூவ் ஆன் ஆகும். டைரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதையை பழைய காலத்தில் உள்ள ஒரு ஜீசஸ் ஸ்டோரியை வச்சு தான் எடுத்திருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜீசஸை வந்து யூதாஸ் தான் காட்டி கொடுத்தாங்க. இதனால் ஜீசஸை வந்து சிலுவையில் அடித்து அதனால் ஜீசஸ் வந்து இறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிர் தெளித்தாங்க. இந்த ஒரு கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்துலையுமே இது சம்மந்தப்பட்ட ஸ்டோரி தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கராஜால தான் தேவகுமாரன் வந்து போலீஸ்ட ரொம்ப வசமாக சிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன கேஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. தங்கராஜ் தான் கிரைம் சீனெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி தேவகுமாரனை வந்து டீப்பாக சிக்க வச்சாங்க. தேவகுமாரனை பிடிச்சதுக்கப்புறம் தங்கராஜ் மூலியமாகவே தேவகுமாரனை வந்து சுட்டு கொள்கிற மாதிரி சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் வந்து தேவகுமாரனோட அண்ணன் சேவியர்கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் சீன்ஸ் இருக்கும். மோரார்லஸ் அந்த ஜீசஸ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்டோரியுமே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கதைப்படி தங்கராஜ்லாம் யார்? தங்கராஜ் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவர். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராசிபலன் படிக்கிற அந்த ஒரு பேஜ் வச்சுருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி போட்டோலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காத மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பார். அதுக்கு இந்த ஒரு சீன்லேயே அவர் வந்து சொல்லியிருப்பார், என்னோடய சர்வீஸில் நான் யாரையுமே கை நீட்டி அடித்ததில்லை, நான் ஒரு ரைட்டராக தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவனை தான் நான் மொதல் டைம் அடிச்சிருக்கேன்னு அவர் சொல்லுவார். இவர் வந்து இன்னமும் ரொம்ப நல்லவர்னு கட்டுறதுக்கு இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கீஸ்ட்டும் இவர் சாப்பிடுவாங்க. அப்போ அக்கீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி தான் டேரக்டர் வந்து அந்த சீனை வச்சிருப்பாரு. இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வரும்போது மேலே வந்து ஒரு திருக்குறள் வந்து எழுதியிருக்கும், பழி சொல்லுக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவு கருதி அதை செய்யாமல் தங்களை காத்துக்கொள்வர். இந்த இடத்துல தங்கராஜ் வரும்போது இந்த இடத்துல டேரக்டர் வந்து இந்த ஒரு சீன் வச்சிருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல தங்கராஜுக்கு மட்டும் இது கிடையாது, தேவகுமாரனும் இதே சீனில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ஒரு பஸ் போகும், அதில் தேவகுமாரன் இருப்பார். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே டேரக்டர் ஒரே டைரக்ஷன் தான் காட்டுறாரு. ரெண்டு பேருமே நல்லவங்க. ஒரு பிரச்சனை வரப்போதுனா இவங்க அதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இவ்வளோ நல்லவராக தங்கராஜை வந்து காட்டியிருக்கிற டேரக்டர் எதுக்கு இவருக்கு சுபா அமுதான்னு ரெண்டு ஒய்ஃபுன்னு கேட்டிங்கன்னா, தேவகுமாரன் இந்த கேஸ்குள்ளே மாட்டினதில் இருந்து தங்கராஜ் வந்து தனக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தால் அவன் வயசு இருக்கும்னு அவர் வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் வந்து இருப்பார். ஆனால் ரியல் போலீஸ் பார்த்தீங்கன்னா யாரையுமே சொந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கவே கூடாது, அதுதான் அவங்களுக்கு சொல்கிற மொதல் பாடமே. இந்த ஒரு சீன்லேயும் தங்கராஜ் சொல்லியிருப்பார், காலமான கடைசியில் எதுக்கு நான் குழந்தை பெற்றிருக்கணும்னு ஒரு குற்ற உணர்ச்சி தான் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல நீங்கள் ஒரு குவெஸ்டின் எடுக்கலாம், இதை நீங்கள் ஒரு ஒய்ஃபு வச்சுமே அவர் குழந்தை இல்லாமல் வச்சுருந்தாலும் தேவகுமாரனை தன்னோட மகன் மாதிரி பார்த்துருப்பாங்கன்னு. ஆனால் அது வந்து ஒரு ஸ்கிரிப்டடு மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒரு ரியல் லைஃப் மாதிரி இருக்காது. இந்த படம் 2.5 நிமிஷம். இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு ரியலாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காண்டே தான் தங்கராஜுக்கு அவர் ரெண்டு ஒய்ஃப் வந்து டேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. தேவகுமாரனை ஷூட் பண்ணும்போது கூட தங்கராஜு வந்து ட்ரிகரை அமுக்க மாட்டார், அந்த டிசி தான் ட்ரிகரை வந்து அமுக்குவாங்க. ஆனால் இந்த இடத்துல தங்கராஜ் வந்து நான் சுடமாட்டேன்னு சொல்ல மாட்டார். இவ்வளோ வருஷம் நான் ரைட்டராக இருந்துட்டேன், என்னால் சுட முடியாதுன்னு தான் சொன்னாரே வழியை, நான் இந்த இடத்துல சுடமாட்டேன்னு அவர் வந்து சொல்ல மாட்டார். இந்த ஒரு இடத்துல வந்து ரியலாக ஒரு போலீஸ்காரன் என்ன ஒரு டிசிஷன் எடுப்பாங்களோ அதை தான் டேரக்டர் வந்து ரொம்ப ஆழமாகவே காட்டியிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா திருச்சியில் கொஞ்சம் சீன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அப்போ திருச்சியோட ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல திருச்சி மலைக்கோட்டை வந்து காட்டியிருப்பாங்க. டைரக்டர் வந்து பா ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். அதனால் ரொம்ப இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கரோட ஃபோட்டோவும் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆய்வாளர்னு எழுதிட்டு அதுக்கு மேலே டாக்டர் அம்பேத்கரோட ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் தங்கராஜ் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது இந்த ஒரு வால் கிளாக் பார்த்தீங்கன்னா 10:10 காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேஸை வந்து பெண்டிங் கேஸை முடிச்சு விடுற சீன் வரும், அப்போ பார்த்தீங்கன்னா 10:10 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு யூனியன் அவசியம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். தங்கராஜ் வந்து அங்கே போகும்போது மணி பார்த்தீங்கன்னா 11:30 மாதிரி இருக்கும். தங்கராஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சென்னைக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ கூட டைம் கிளாக்கை ரொம்ப அக்யூரேட்டாக அவங்க சீன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இந்த சீன் பார்த்தீங்கன்னா 10:10 தான் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைம் சீன் எழுதி வந்ததுக்கப்புறம் 3:00 இருக்கும். ஸோ டைரக்டர் வந்து போலீஸோட லைஃப் சர்க்கிளில் இந்த கடிகாரத்திலே ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க. இந்த போலீஸ் டியூட்டி டைம்லேயும் அவங்களுக்கு அந்த போட்ட காக்கி சட்டையை கூட கலெக்ட் ஆகாமல் தான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு இந்த ஒரு சீனில் ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பார்.
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போலீஸ்காரங்களுக்கும் திருடனுக்கு கிடையாதுங்கிறத இந்த படத்தில் டேரக்டர் வந்து டவே காட்டியிருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்கோம், இந்த இடத்துல போலீஸ் வந்து சிகரெட் குடிப்பாங்க, இதே பிளேஸில் நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்கும், ஒரு திருடனும் சிகரெட் குடிப்பான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குற மாதிரி ஒரு சீனும் இருக்கும். ஸோ இதுலேருந்து டேரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திருடனுக்கும் சரி போலீஸ்க்கும் சரி அவங்களுக்கு இந்த சட்டம் வந்து கிடையாது அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்ல வந்திருக்காரு. தேவகுமாரனும் தங்கராஜும் முதல் மீட் பண்ணுறது கல்யாண மண்டபத்தில் அவனை அடைச்சி வச்சுருப்பாங்க, அப்போ தான் அவங்க மீட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சீனில் தங்கராஜும் தேவகுமாரனும் இருப்பாங்க. அது என்ன சீன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீனில் ஒரு திருட வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பான், காருக்குள்ளே வந்து தேவகுமாரனா அப்போ அரெஸ்ட் பண்ணி வந்திருப்பாங்க. காருக்குள்ளே தேவகுமாரன் தான் இருப்பான், ஆனால் அங்கே தங்கராஜும் வெளியே தான் இருப்பார். அப்போவுமே இவங்க ரெண்டு பேரும் ஒரே சீனில் வந்து இருப்பாங்க. சரி, தேவகுமாரனா யார்? தேவகுமாரன் அவங்க பரம்பரையிலே முதல்ல படித்து வெளியே வந்த ஒரு டிகிரி ஹோல்டர். அவர் பிஹெச்டி பண்ணுறதுக்கு சென்னை வர்றாரு. பிஹெச்டி எதில் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் க்ரைமுக்கு அவர் வந்து பிஹெச்டி பண்ணுறாரு. போலீஸ் என்னெல்லாம் க்ரைம் பண்ணியிருக்கிறாங்க அவரோட ரூம்லேயுமே அவர் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே ஒட்டி வச்சுருப்பாங்க. அவர் கையிலையுமே ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் க்ரைம் 999. இந்த ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா, போலீஸ் என்னெல்லாம் க்ரைம் பண்ணியிருக்காங்கன்னு உண்மை கதைகளை எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் இந்த ஒரு புக்கு. போலீஸ் வந்து எதனால் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி உள்ள மர்மங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அதில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த டைமில் தான் போலீஸும் அவங்கள அரெஸ்ட் பண்ணோம். போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ எதுக்கு அப்ளை பண்ணுறேன், ஆர்டிஐ அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஆர்டிஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஆனால் தேவகுமாரன் வந்து நான் ஆர்டிஐ அப்ளை பண்ணலன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவர் ஏன் அப்ளை பண்ணலன்னு சொன்னார்னா, இன்னொரு இடத்துல தங்கராஜுக்கு வேண்டப்பட்ட ஒரு வக்கீல் வந்து இந்த கேஸ்குள்ளே இன்வால்வ் ஆவார். அவர் தான் சொல்லுவார், தேவகுமாரன் ஆர்டிஐ அப்ளை பண்ணல, போலீஸில் யாரெல்லாம் இறந்துருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டில் கோர்ட்டில் உள்ள ஒரு வக்கீல்கிட்ட வந்து அவர் கேட்டிருப்பாரு. அவர் தான் ஆர்டிஐ வந்து அப்ளை பண்ணியிருப்பார் தேவகுமாரனோட பேரில். இதனால தான் போலீஸ் வந்து தேவகுமாரனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் காஸ்ட் லெவலில் ஒரு போலீஸ் பொண்ணை அவங்க அடித்து கொண்டுட்டு அதை அவங்க தற்கொலைன்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குதிரையில் வந்து ஏறி ரைட் பண்ணக்கூடாது, இதனால அந்த டிசி வந்து அந்த பொண்ணை வந்து அடித்து கொண்டுருவாங்க, தற்கொலைன்னு அவங்க அதை வந்து கேஸை மூடிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல தேவகுமாரன் வந்து ஆர்டிஐ அப்ளை பண்ணி வாங்கினாங்கன்னா, அதை பற்றி அவர் ரிசர்ச் பண்ணாங்கன்னா, இதுக்கு பின்னாடி உள்ள உண்மையெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருவாருன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டாங்க. தங்கராஜும் தேவகுமாரனோட அண்ணன்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ நான் முதல்ல சொன்ன கதையும் இது ரொம்ப ரிலேட் பண்ணி தான் இருக்கும். முதல்ல நான் ஜீசஸ் கதையை ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அந்த கதையும் இதையும் மோரால சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒன்று மட்டும் தான் புரியல, ஆர்டிஐ நான் அப்ளை பண்ணலைன்னு சொல்கிற தேவகுமாரன் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐனா எனக்கு என்னென்ன தெரியாதுன்னு சொல்லுவார். போலீஸ் க்ரைம் பற்றி பிஹெச்டி பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி ஒரு ஆர்டிஐ தெரியாமல் இருக்கும்? இந்த படத்தில் இந்த ஒரு வசனம் மட்டும்தான் டைரக்டர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் வந்து 100% ஒரு டைரக்டர் ரைட்டரை ப்ரூஃப் பண்ணுற ஒரு படம்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.